வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலையிறவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம். விவசாய பிரச்சினை, நீட் தேர்வு பற்றி ஆலோசனை என தகவல். மக்களை சந்திக்க 5ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம். பன்னீர்செல்வம் மணி அறிவிப்பு. டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு. கோடிக்கணக்கில் சட்டவிரோதமாக பணம் கைமாறியதாக குற்றச்சாட்டு. மருத்துவ மேல்படிப்பில் 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். தனியார் கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல்வர் பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மானிய கோரிக்கை மீதான விவாதம், விவசாய பிரச்சினை, நீட் தேர்வு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்பான சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெற்ற இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த 2017-18 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்றதில் பல்வேறு துறைகளுக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டது. மேலும் கூடுதலாக பல்வேறு திட்டங்களை அறிவிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகே உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்குவதில் வரைமுறைப்படுத்த வேண்டும், அதாவது அமைச்சரவை கூட்டி வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்த நிலையில் அது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. மேலும் நீட் தேர்வில் விலக்கு, அதேபோல வறட்சி நிவாரணம், விவசாயிகளுக்கு தேவையான நிதிகள், மேலும் பயிர் காப்பீட்டு கடன் உட்பட பல்வேறு மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மக்களையும் கட்சி தொண்டர்களையும் சந்திக்க வரும் 5ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் அணியினரின் ஆலோசனைக் கூட்டம் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி, நாட்டுக்கு நல்லது நடைபெற வேண்டும் என்பதற்காகவே இரு அணி இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனைகள் விதிப்பதாக தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கும் வகையில் வரும் 5ஆம் தேதி காஞ்சிபுரத்திலிருந்து பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 31ஆம் தேதி வரை இந்த சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று தெரிவித்த முனுசாமி, கட்சி பணிக்கும் இணைப்பு பேச்சுவார்த்தைக்கும் தொடர்பில்லை என்று குறிப்பிட்டார். சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் போடுற நிபந்தனை இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, இந்த நாட்டு சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, தொண்டர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை. இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் இதில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் வளமும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவிற்கு இடம் கொடுக்காமல் வென்றெடுப்போம் என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பாண்டியராஜன், அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் தான் உண்மையான அதிமுக என்றும், உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவிற்கு இடம் கொடுக்காமல் வென்றெடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு பல இடங்களில் சரியாக செயல்படவில்லை என்றும், முன்னாள் முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள் காலதாமதமாக நடைபெற்று வருவதாகவும் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் வந்து கண்டிப்பாக உள்ளாட்சி நடக்கணும், எந்த நிலையிலையும் திமுகவுக்கு இடம் கொடுக்காமல் உள்ளாட்சியில் வந்து வென்றெடுப்போம்னு நம்பிக்கிறேன். இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் தர முயற்சித்த வழக்கில் அமலாக்கத்துறையும் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுக அம்மா அணிக்கு இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் தர முயன்ற வழக்கில் தினகரனை தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். 5 நாள் விசாரணை முடிவடைந்த நிலையில் மீண்டும் தில்லி மாவட்ட நீதிமன்றத்தில் தினகரனும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவும் ஆஜர்படுத்தினர்.
கைப்படுத்தப்பட்டனர். போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்க மறுத்த நீதிமன்றம் காணொலி மூலம் விசாரணை நடத்த அனுமதி அளித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து தில்லி திகார் சிறையில் தினகரன் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக கோடிக்கணக்கான ரூபாய் பரிமாற்றம் செய்ததாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறையினர் உடனே விசாரணையை தொடங்க உள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த 5 மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களது படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், இலங்கை கடற்படையினரின் இத்தகைய நடவடிக்கைகளால் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நடவடிக்கையால் இரு நாட்டு மீனவர்களிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள பழனிசாமி, சிறைப்பிடிக்கப்பட்ட 5 மீனவர்கள் மற்றும் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் உட்பட 135 படகுகளை விடுவிக்க இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வர் பழனிசாமி பகட்டான பேச்சுக்கள் மூலம் அதிமுக அரசு நிர்வாக சீர்கேட்டை மறைக்க வேண்டாம் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். 2017-18ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த திட்டங்களுக்கு முதல்வர் கையெழுத்து போட்ட கோப்புகள் எத்தனை என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலின், முதல்வர் பேசியிருப்பது வெறும் விளம்பரத்திற்கு உதவுமே தவிர ஆக்கப்பூர்வமான அரசு நிர்வாக செயல்பாட்டிற்கு நிச்சயம் உதவாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மனிதாபிமான அடிப்படையில் உதவுவதற்கு ஒரு கையெழுத்து கூட முதல்வரால் போட முடியவில்லை என தெரிவித்துள்ள ஸ்டாலின், அனைத்து துறைகளிலும் ஊழல் பரவியுள்ள நிலையில் லோக் ஆயுக்த அமைப்பை உருவாக்க முதல்வர் கையெழுத்து போட்டு இருந்தால் வரவேற்று இருப்பேன் என கூறியுள்ளார். அதிமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை மிகப்பெரிய கம்பளம் விரித்து மறைக்க வேண்டாம் என்றும், அதிமுக ஆட்சியின் அழுகி போன அரசு நிர்வாகத்தை பகட்டான பேச்சுக்களால் மறைக்க முயல வேண்டாம் என தெரிவித்துள்ள ஸ்டாலின், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் மக்கள் குறைதீர்க்கும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முதல்வர் தனது கையெழுத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தனியார் கல்லூரிகள் மருத்துவ மேல்படிப்பில் அரசுக்கு உரிய 50% இடங்களை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உரிய இடங்களை கேட்டுப் பெறாத தமிழக அரசுக்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவ மேல்படிப்புக்குரிய 50% இடங்களை அரசுக்கு ஒதுக்குவதில்லை என கூறி நாமக்கலை சேர்ந்த டாக்டர் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது எம்டி, எம்எஸ் போன்ற மருத்துவ மேல்படிப்புகளில் தனியார் கல்லூரிகள் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம், உரிய இடங்களை கேட்டுப் பெறாத தமிழக அரசுக்கும் உரிய இடங்கள் அரசுக்கு போய் சேராததை கவனிக்காத இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். மேலும் தமிழக அரசுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை 1 கோடி ரூபாயை கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அளிக்கும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க கோரும் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தெரிவித்துள்ளது. எம்டி, எம்எஸ் மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழக அரசு சலுகை மதிப்பெண்களை வழங்கி வந்தது. இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் புதிய விதிகளை பின்பற்றுமாறு தெரிவித்திருந்தார். இதன்படி அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்தானது. இதனையடுத்து ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்குமாறு கோரி அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே 50% இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி அரசு மருத்துவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசு சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பின்னர் நாளை தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
மருத்துவர்கள் போராட்டம் நடத்துவது சரியல்ல என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மருத்துவர்கள் போராட்டம் நடத்துவது நல்லதல்ல என கூறினார். 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தமிழகத்தில் கல்வியின் தரம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். தண்ணீரில் மூழ்கும் கப்பலான திமுகவை காப்பாற்ற முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் இருப்பதை நம்புங்கள் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மற்ற எந்த பிரிவை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னதுன்னா பாதிப்பு இல்லை. மருத்துவர்களோ மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களோ போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு ஆபத்து. இது வந்து நல்லது கிடையாது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்களை மாற்றுவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பள்ளி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை கூட்டம் சென்னை தியாகராய நகரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 62 சங்கங்களைச் சேர்ந்த சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய செங்கோட்டையன், பள்ளி மாணவர்கள் நீட் உள்ளிட்ட தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்கள் மாற்றம் செய்வது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்தார். மாணவ செல்வங்களை பொறுத்தவரையிலும் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு ஸ்மார்ட் கார்டு ஒன்றை கொடுப்பதற்கு இந்த அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. மாணவனுடைய சேர்க்கை என்பது அவருடைய முழு விவரங்களும் அனைத்தும் அதில் இணைக்கப்பட்டு அவர் எங்கு சென்றாலும் எந்த பள்ளியிலே படித்தார் என்பதை அந்த ஸ்மார்ட் கார்டை வைத்துக்கொண்டே மற்றொரு பள்ளிக்கு செல்கிற போது டிசியை எடுத்து செல்லாமல் மற்ற பள்ளியிலே இருந்து அதை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அதை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். அதை பற்றி அரசு பரிசீலித்து பாகிஸ்தான் இராணுவத்தினரால் தலை துண்டிக்கப்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் பர்மஜித் சிங், பிரேம் சாகர் ஆகியோரின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்களும் கிராம மக்களும் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதி நெடுங்கிலும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் நேற்று காலை RPG மற்றும் மாற்றார் பீரங்கி தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போது இந்திய எல்லைக்குள் 250 மீட்டர் தொலைவு ஊடுருவிய பாகிஸ்தானின் பேட் சிறப்பு படையினர் இந்திய ரோந்து படையை தாக்கி 2 வீரர்களை கொன்றனர். பின்னர் பரம்ஜித் சிங், பிரேம் சாகர் என்ற அந்த 2 வீரர்களின் தலைகளை துண்டித்துவிட்டு தப்பி சென்றனர். இந்நிலையில் தலை துண்டிக்கப்பட்ட 2 இராணுவ வீரர்களின் உடல்களும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு இராணுவ மரியாதையுடன் கொண்டு செல்லப்பட்டன. சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட வீரர்களின் உடல்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவர்களின் உடல்கள் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டன. உடல் அடக்கத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் இராணுவ உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். இராணுவ வீரர்களின் படுகொலையால் ஊர் மக்களும் உறவினர்களும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கொடநாடு கொலை வழக்கில் CBI விசாரணை மீண்டும், திருமாவளவன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கொடநாடு காவலாளி கொலைக்கு பின்னால் அடுத்தடுத்து விபத்து சந்தேகத்தை உருவாக்கியுள்ளதால் இதுபற்றி CBI விசாரணை நடத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆளும் கட்சியின் அதிமுக அரசை 2 அணிகளாக பிரித்து ஒரு குழப்பமான சூழலை மத்திய அரசு உண்டாக்கியுள்ளதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை பெற தினகரன் லஞ்சம் தர முயன்றார் என்றால் தேர்தல் ஆணையத்தில் எந்த அலுவலர் லஞ்சம் வாங்க முயற்சித்தார் என்றும் அவரை ஏன் இதுவரையில் கைது செய்யவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்திலும் CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திருமாவளவன் கூறினார். கொடநாடு காவலாளி கொலைக்கு பிறகு அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள் பல்வேறு சந்தேகங்களுக்கு யூகங்களுக்கு இடமளிக்கிறது. இதனை தமிழக காவல்துறை விசாரிப்பதால் எந்த உண்மையும் வெளிவராது. ஆகவே மைய புலனாய்வு விசாரணை CBI விசாரணை இதற்கு அவசியம் தேவைப்படுகிறது.
சேலம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் ஜன்னலை உடைத்து 720 சவரன் நகைகளை அடையாளம் தெரியாத சிலர் திருடி சென்றது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வீட்டு உரிமையாளரின் தம்பியே ஆட்களை வைத்து நகைகளை திருடியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சேலத்தை அடுத்த கீச்சிப்பாளையத்தை சேர்ந்த இரும்பு வணிகர் அத்தியப்பன் உடல்நலக் குறைவால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். இவருடைய மனைவி விஜயலட்சுமி மற்றும் அவருடைய தம்பி பாஸ்கரன் குடும்பத்தினர் ஆகியோர் அதே பகுதியில் உள்ள அங்காளம்மன் தெருவில் வசித்து வருகின்றனர். இதனிடையே விஜயலட்சுமியும் அவருடைய குடும்பத்தினரும் 2 நாட்களுக்கு முன்பு திருப்பதி சென்றிருந்தனர். இன்று அதிகாலை வீடு திரும்பிய அவர்கள் ஜன்னல் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 720 சவரன் நகைகள் திருடப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். முதல்கட்ட விசாரணையில் சேலம் மிட்டாபுத்தூர் பகுதியில் முருகன் கோவில் வைத்திருக்கும் சாமியார் சுப்பிரமணி விஜயலட்சுமியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதாக தெரியவந்துள்ளது. மேலும் விஜயலட்சுமி அவருடைய தீவிர பக்தை என்றும் சாமியாருக்கு 100 சவரன் நகை ஏற்கனவே அவர் வழங்கியிருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே திருட்டு நடந்த வீட்டை நேரில் பார்வையிட்ட பின்னர் சேலம் மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார், துணை ஆணையர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களுடன் பேசினர். இது தொடர்பான புகாரின் பேரில் 6 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் வீட்டு உரிமையாளர் விஜயலட்சுமியின் தம்பி பாஸ்கரன் என்பவரே ஆட்களை வைத்து திருட்டை நடத்தியுள்ளதாக தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோல் மதுரை கோமதிபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் கோவிந்தசாமி வீட்டிலிருந்து 87 சவரன் தங்க நகைகளை அடையாளம் தெரியாத சிலர் திருடி சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அண்ணா நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலியில் தாமிர வருணி நதிக்கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அனுமதியின்றி அகற்ற முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2015 ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமிர வருணி நதிக்கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. ஆனால் இதனை செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டது. இதனால் தாமிர வருணி 6 பாழடைந்து காணப்படுகிறது. இதனையடுத்து தாமிர வருணி பாதுகாப்பு இயக்கத்தினர் அனுமதியின்றி கருப்பந்துறையில் ஆற்றுப்படுக்கையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தாமிரபரணி ஆற்றிலே மணலும் தண்ணீரையும் கொள்ளையடிக்கப்படுகிறது. நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தண்ணி வறட்சியாக இருக்கிறது. குடிக்க தண்ணி இல்லாத நேரத்தில் இவங்க செங்கச்சோளைக்கு தண்ணி எடுக்கிறாங்க, கொக்கோ கோலாவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. எனவே மக்களுடைய கவனத்தை தீர்க்கவும் மக்களை திரட்டித்த ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நாங்கள் முன்வந்திருக்கிறோம். சிலிண்டர் லாரி ஓட்டுநர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி புறவழி சாலையில் உள்ள சிப்காட் வளாகத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்துக்கு சொந்தமான எரிவாயு நிரப்பும் நிலையம் உள்ளது. இந்நிலையத்தில் இருந்து திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட 6 தென் மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு 60 முதல் 70 லாரிகள் சிலிண்டர் ஏற்றி செல்லப்படுகிறது. பெட்ரோல் நிலைய வளாகத்தில் லாரி ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கடந்த ஆண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவரை கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாததை கண்டித்து லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் பாதிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எங்களுக்கு உள்ள அடிப்படை வசதியோ இல்லை பார்க்கிங் வசதியோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் ஒரு பில்லு ஒரு வண்டி உள்ள காலையில் ஒரு 6 மணிக்கு உள்ள வண்டி உள்ளே போச்சுன்னா மதியானம் 12 மணி இல்லை 2 மணி இல்லை சாயங்காலம் கூட ஆகிப்போகுது. எந்த ஒரு குடிதண்ணி கூட உள்ள ஒரு வசதி கிடையாது. ஒரு பார்க்கிங் வசதியில் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க கூட ஒரு வசதி இல்லாத சூழ்நிலையில் எங்களை ரொம்ப கொத்தடிமையை கூட இது பண்ணியிருக்காங்க. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து உருக்காலை தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களில் முக்கியமானதாக கருதப்படும் சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பாக 3 ஆலோசகர்களை நியமிக்கும் வகையில் மத்திய அரசு டெண்டர் கோரியுள்ளது. இதனை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் கடந்த 5 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிடும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும்
4000 ஏக்கர் நிலங்களை கொடுத்த விவசாய குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சேலம் உருக்காலை பொதுத்துறை என்ற முறையிலே சமூக நீதி இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய போராட்டம் உறுதியாக தொடரும். பரதநாட்டிய பயிற்சி பள்ளி தொடங்குவதற்காக பணம் கொடுத்து கடனாளியானதால் மனமுடைந்த வர்த்தகர் ஒருவர் தமது மனைவி குழந்தைகளை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் சிங்கப்பெருமாள் கோவில் தெரு சங்கர் தோப்பை சேர்ந்தவர் விஸ்வநாதன். திருவானைக்காவல் பகுதியில் காலணி கடை நடத்தி வந்த இவரிடம் பழகி வந்த சங்கீதா என்பவர் பரதநாட்டிய பயிற்சி பள்ளி தொடங்கினால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய விஸ்வநாதன் தமது நண்பர்கள் சொந்தக்காரர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நடன பயிற்சி பள்ளி தொடர்பாக எந்த பணிகளும் நடைபெறாததால் மன உளைச்சலுக்கு விஸ்வநாதன் ஆளாகியுள்ளார். இந்நிலையில் அவரது வீடு 2 நாட்களாக பூட்டப்பட்டு கிடந்தது தெரியவந்தது. வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு விஸ்வநாதன் தமது குடும்பத்தினருடன் இறந்து கிடந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்த விஸ்வநாதன், அவரது மனைவி தெய்வானை, மகன் குணசேகரன், மகள் நிஷாந்தினி ஆகியோரின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணம் வந்து கொடுங்க, கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைய பேர்த்திட்ட வாங்கி கடன் கொடுத்துட்டாரு. இவர் 1 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துட்டாரு. அது பேர் வந்து சங்கீதா. அது தங்கச்சி, அவங்க அப்பா 3 பேர் சேர்ந்தா பணம் வாங்கிட்டே இருந்தது. பணம் தரோம், பாதி பாதி பேமெண்டா தரோம், 5 லட்சம் 5 லட்சமா தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பயும் அவங்க ஃபுல் பணமும் தரல. அவனும் அவளும் சேர்ந்துதான் இவங்களை இந்த நிலைமைக்கு காரணமே. வேற யாருமே இல்ல, குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே இல்ல. அவளை ஒத்துமையா அவளைதான் இருந்தாவ, என்ன அவங்கதான் காரணம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீசிய சூறை காற்றில் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் 15 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் அருகே சக்கரைப்பட்டி கிராமத்தில் 7500 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு வீசிய பலத்த காற்றில் 1000கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்தன. தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் ரூபாய் 15 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் வேளாண் துறை அலுவலர்களிடம் முறையிட்டுள்ளனர். ஒரு மரத்துக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இதில் ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்குது. பிள்ளை குட்டிய வாழ்வாதாரம், ரெண்டாவது நகை நட்டு கடன் ஒன்று வாங்கி தான் போட்டோம். இது இயற்கை சீற்றத்தால் அழிவாயிருச்சு. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது நல்லதை செய்யுங்க. ஒன்றுமே எங்கள் வாழையில் எந்த இதுவுமே இல்லாமல் எங்ககிட்ட இருந்த காசை பூரா உள்ளே போட்டுட்டோம். நகை நட்டு எதுவுமே இல்லை எங்ககிட்ட. எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்க கூட கல்வி தகுதி கூட எங்களுக்கு இல்லை. இப்போ நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக இன்றும் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் மழையின்றி கடும் வறட்சி நிலவிய நிலையில் கடந்த 2 நாட்களாக உதகையில் பகலில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. உதகையில் 2வது நாளாக இன்றும் கனமழை கொட்டியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சமவெளி பகுதிகளில் கடும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வரும் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து இதமான காலநிலையை மிகவும் ரசித்து வருகின்றனர். ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாசியகார சுவாமி திருக்கோவிலில் ராமானுஜர் 1000வது ஆண்டு அவதார விழா கந்தப்பொடி உற்சவத்துடன் இன்று நிறைவு பெற்றது. ராமானுஜரின் 1000வது ஆண்டு அவதார விழாவையொட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாசியகார சுவாமி திருக்கோவிலில் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கி பிரம்மோற்சவம் நடைபெற்று நாள்தோறும் உடையவர் காலையில் தங்கப்பள்ளக்கிலும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 11ஆம் திருநாளான இன்று காலையில் தங்கப்பள்ளக்கில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி மாட வீதிகளில் உலாவுக்கு பின் அவதார திருமண்டபத்தில் எழுந்தருள சாத்துமுறை தீர்த்தம் நடைபெற்றது. தொடர்ந்து கந்தப்பொடி சேவையுடன் உடையவர் திருக்கோவிலின் உள்ளே அமைந்துள்ள ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளினார். சேவையினை 1000கணக்கானோர் தரிசித்தனர். இன்றுடன் ராமானுஜர் திரு அவதார விழா நிறைவு பெற்றது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தெப்போற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கி, ஆஸ்திரேலிய அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அலக செய்திகள். இஸ்ரேலில் 69வது சுதந்திர நாள் விழாவில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீனம் இரண்டாக பிரிக்கப்பட்டு யூதர்கள் வாழும் பகுதி இஸ்ரேல் நாடாக கடந்த 1948 உருவானது. தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 23,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். இதனை நினைவுபடுத்தும் விதமாக இஸ்ரேல் அந்நாளை தேசிய நாளாகவும் சுதந்திர நாளாகவும் கடைபிடித்து வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலில் 69வது சுதந்திர நாள் விழாவில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அதிபர் யூயு வென் ரிவலின் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் ராணுவ வீரர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ராணுவ விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். மலேசியாவில் நடைபெறும் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. மலேசியாவின் ஈபோக் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியுடன் மோதியது. அனுபவம் வாய்ந்த கோல் கீப்பரான கிறிஸ் ஜேஸ் அணியில் இடம்பெறாதது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி 13வது நிமிடத்திலேயே கோல் போட்டது. தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்திரேலிய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. Kan harus kurang-kurangnya 4 pemain lawan. Kita melihat tekanan yang agak kurang daripada 4 pertahanan pasukan India. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். விவசாய பிரச்சினை, நீட் தேர்வு பற்றி ஆலோசனை என தகவல். மக்களை சந்திக்க 5ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம். பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு. டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு. கோடிக்கணக்கில் சட்டவிரோதமாக பணம் கைமாறியதாக குற்றச்சாட்டு. மருத்துவ மேல்படிப்பில் 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். தனியார் கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.